கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த 17,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார். தொழில் முனைவுக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழும் கோயம்புத்தூரின் எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்நகரில் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. இத்திட்டம் அவினாசி சாலை, சத்தியமங்கலம் சாலைகளை உள்ளடக்கி 9,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். தூங்கா நகரமான மதுரை மாநகரம் தென்னகத்தின் வளர்ச்சிக்கு மையமாக விளங்கும் வகையில் மெட்ரோ ரயில் திட்டம் 8,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மதுரை நகரின் மைய பகுதிகளில் நிலத்திற்கு அடியில் அமைக்கப்படும் மெட்ரோ ரயில் திருமங்கலத்தையும் ஒத்தக்கடையையும் இணைக்கும். சென்னை தேனாம்பேட்டை முதல் சைதாப்பேட்டை வரை 4 வழி மேம்பால திட்ட பணிகளுக்காக 620 கோடி ரூபாய் நிதியும் வடசென்னை வளர்ச்சி திட்ட பணிகளுக்காக 1,000 கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கப்படுவதாக தெரிவித்தார். கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிக்கு 9,000 கோடி ரூபாயும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 8,500 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்படுவதாக நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அறிவித்தார். சென்னை முதல் குமரி வரை தொழில்வள சாலை திட்டத்திற்கு 1,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்றார். டிட்கோ மூலம் புதிய ரயில் திட்டம் செயல்படுத்த 8,056 கோடி ரூபாய் ஒதுக்கப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார். வடபழனி, திருவான்மியூர், வியாசர்பாடி பேருந்து பணிமனைகளை மேம்படுத்த 1,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சென்னையில் 1,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடையாறு கூவம் ஆறுகள் சீரமைக்கப்படும் என்றும் புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். புதிய கழிவறைகளை கட்டவும் பழைய கழிவறைகளை சீரமைக்கவும் 430 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும் என்று தெரிவித்த அமைச்சர் 320 கோடி ரூபாய் செலவீட்டில் சென்னை வெள்ளத் தடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றார்.